அன்பிற்கினிய நியூ தமிழ் வடைவழி சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் விசிலுக்குமி மகாலிங்கம், குமாரபாளையம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பது பழமொழி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் பல்லுக்கு உறுதியை தரும். நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. நாலடியாரும் திருக்குறளும், இரண்டு என்பது திருக்குறள், இரண்டு அடிகளால் ஆன வெண்பா இல்லையா, உலக நீதி, உலக பொதுமறை, சொல்லுக்கு உறுதி, இந்த இரண்டு தான் சொற்கள். உறுதியாக இருக்கும், நலமாக இருக்கும், வளமான சொல்லாட்சி திறன் இருக்கும் என்பார்கள். அதுபோல நாலடியாரில் பார்த்தா, நாலடியார் அப்படின்னு சொல்றப்ப பார்த்தீங்கன்னா 400 சமண முனிவர்கள் இயற்றியது, ஒருத்தரும் பேர் எழுதி வைக்கல, எல்லாம் சமண முனிவர்கள் ஒட்டு மொத்தமாக 400 பேர், மொத்தம் 8000 பேர் இருந்தாங்க. 8000 பேரும் ஆளுக்கு ஒரு ஏட்டு சுவடியாக எழுதி வச்சுட்டு மதுரையிலே பஞ்சம் வந்த காலத்து எல்லோரும் மேலே கர்நாடகா என்று சொல்லுகிற எனக்கு கன்னட நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போகிறப்போ கூன்பாண்டியன் என்ற அரசன் அவன் சொல்லையும் மதியாது பஞ்சத்தால் வேறு நாட்டுக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் எழுதி வைத்த ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து ஆற்றில், வைகை ஆற்றில் வீசச் சொல்லுகிறான் பாண்டிய மன்னன். அப்படி வையை ஆற்றிலே வீசுகிற பொழுது ஆற்று நீரோட்டத்தை எதிர்த்து வந்த 400 ஓலைச்சுவடிகளை எடுத்து தொகுத்ததாக கூறுவார்கள். அதுவே நாலடியார். ஆர் என்னும் சிறப்பு விகுதி பெற்றது, 4 அடிகளால் ஆனது, சமண முனிவர்கள் இயற்றியது. நீடுங்க, அழகாக ஒரு பாடலை நாலடியார் கூறும். நாலடியாரில் இல்லை, 400 பாட்டுமே நல்ல பாடல்கள் தான். ஆனாலும் நான் அதில் ஒரு பாடல், 253 பாடலில், கல் என்று தந்தை கழற அதனை ஒரு சொல் என்று கொள்ளாது இகழ்ந்தவன், மெல்ல எழுத்து ஓலை பல்லார் முன் நீட்ட விழியா வழுக்கோலை கொண்டு விடும். அப்பா படின்னு சொல்கிறாங்க இளமையில் கல் இல்லையா, இளம் வயதில் படின்னு சொன்னாங்க பெற்ற தந்தை. படி என்று சொல்ல அதை ஒரு சொல்லாக ஒரு பொருட்டாகவே மதியாத இளைஞன் வளர்ந்து பெரியவனானான். படிக்காத ஒரு இளைஞன் பெரியவனானான். அப்பொழுது ஒரு மன்றத்திலே, ஒரு கூட்டத்திலே எழுதிய ஓலையை கொடுத்து வாசிக்க சொன்னால் அவன் ஒரு கோலை எடுத்து சண்டைக்கு வந்தான். கோலை எடுத்து தண்டம் எடுத்து சண்டைக்கு வரான். ஏன்னு கேட்டா, அவனை படிக்க வாசிக்க தெரியாதவனை வாசின்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வரும் இல்லையா. அதனால் எப்பொழுது எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லாதவன் வாழ்வு செல்லாது, கல்வி கல்லாதவன் வாழ்வு எதிர்காலத்தில் வெல்லவும் வெல்லாது. எனவே கல்வி கற்றிட வேண்டும், கலைமகள் வருளால் அனைத்தையும் பெற்றிட வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் கலைமகளை நாம் துதிக்க வேண்டும். நாலடியார் இருக்கிற ஒவ்வொரு பாடலுமே மிக அழகான பாடல்கள், அற்புதமான கருத்துக்களை கூறுகிறது. ஜி போப் அவர்கள் இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். நாலடியாருங்கிற நீதி நூலை எல்லாருமே எடுத்துக்காட்டாக சொல்லி பேசுவாங்க. மிக அழகான நூல், அற்புதமான நூல். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் இயற்றிய சரஸ்வதி அங்காதியில் 28வது பாடலை நாம் இன்று காண இருக்கிறோம். 27வது பாடல் இளங்கிளையே என நிறைவு பெற்றிருந்ததல்லவா, இப்பொழுது 28வது பாடலை நாம் காண இருக்கிறோம். இளங்கும் திருமுகம் மெயில் புலகம் எழும் கண்ணீர் மலங்கும் பழுதற்ற வாக்கும் பலிக்கும் மனமிகவே துளங்கும் முறுவல் செய்ய களிகூறும் சுழல் புனல் போல் கலங்கும் பொழுது தெளி அம் சொல்மானை கருதினார்க்கே.
வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், இன்ப துன்பங்கள் இருக்கும். இன்பம் என்ற சொல் இருந்தாலே துன்பம் என்ற ஒரு சொல்லும் இருக்கும் இல்லையா? அப்போ வருத்துகின்ற ஆற்றலை எப்படி சுழல் நீர் சுழல் வரும் இல்லையா, அது மாதிரி நம்மை வருத்துகின்ற துன்பங்கள் நம்மை வந்து அடைந்த போதும், துன்பச்சூழலிலே சிக்கி தவிக்கின்ற பொழுது ஒருவர் எதை கூற வேண்டுமா? அழகிய சொல்லின் செல்வியாகிய கலைமகளை மனத்துள் நினைத்தாலே போதும். சரஸ்வதி தேவியை மனதால் உள்ளூர் நினைத்து, அம்மா தாயே, சரஸ்வதி தாயே, நான் வருந்துகின்றேன், என் வருத்தத்தை வாட்டத்தை நீக்கு என வேண்டினாலே அவர்கள் எப்படி ஆவார்களாம்? அவர்களுடைய முகம் துன்பச்சோர்வெல்லாம் நீங்கி போய், துன்பமெல்லாம் போய் அப்படியே முகத்தில் ஒரு பொலிவு பெற்று விளங்குவார்கள். உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்கும், ஆனந்த கண்ணீர் பொங்கி வழியும். அவர்களுக்கு மகிழ்ச்சியினால் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழியும். சொற்குற்றம் பொருள் குற்றம் எதுவும் இல்லாமல் அனைத்தும் நீங்க பெற்று குற்றமற்ற வாக்கு வளம் உண்டாகுமா? குற்றமில்லாத வாக்கு சொல் வளம் கிடைக்குமா? எதிலையும் ஒரு தெளிவு கிடைக்கும், மன தெளிவு பிறக்கும். அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை, உதட்டில் புன்னகை தவழும், முகத்தில் அறிவொளி வீசும், உற்சாகமா இருப்பாங்க, மகிழ்ச்சி எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். இதெல்லாம் யாருக்கு? துன்பச்சூழலில் சிக்கி தவிப்பவர்கள். கலைமகள் கலை தேவியை நாமங்களை சரஸ்வதி தேவியை மனத்தால் எண்ணினாலே இத்தனை இன்பங்களும் அடைய பெறுவார்களாம். இத்தனை இன்பங்களும் அடைவதற்கு வழி இருந்தும் நாம் ஏன் விழியிழந்தார் போல வேறெங்கோ தேடி அலைவானேன்? வழி இருக்கிறது, வாருங்கள், நாமங்களை வணங்கிடுவோம். துன்பச்சூழலிலே சிக்கி தவிக்கின்ற பொழுது கலைமகளாகிய நாமங்களை பேரை சொன்னால், உச்சரித்தால் அல்லது மனத்தால் நினைத்தாலே நமது துன்பங்கள் எல்லாம் ஓடி போய்விடும், நம் முகம் பொலிவு பெற்று விளங்கும், உடல் சிலிர்க்கும், ஆனந்த கண்ணீர் பெருகி ததும்பும், சொற்குற்றம் பொருள் குற்றம் அனைத்தும் நீங்க பெறும், குற்றமற்ற வாக்கு வளம் உண்டாகும், மனது தெளிவாக இருக்கும், உதட்டில் எப்பொழுதும் புன்னகை தவழ்ந்த வண்ணம் இருக்கும், உற்சாகமும் மகிழ்ச்சியும் பிறக்கும். இவை அனைத்தும் நமக்கும் கிடைக்க வேண்டும் அல்லவா? உற்சாகமும் மனத்தெளிவும் நமக்கும் கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படி வேண்டுமென்றால் உடனே கலைமகள் நாமத்தை சொல்லி வணங்கிடுவோம், துதித்திடுவோம். பெரும் பேர், மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான பெரும் பேற்றினை பெற்றிடுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம் 29வது பாடலுடன். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, சரஸ்வதி அந்தாதியில் இன்னும் 2 பாடல்கள் மட்டுமே உள்ளன. 30 பாடல்கள் உள்ளது. இன்று 28வது பாடலை பார்த்து விட்டோம். இன்னும் 2 பாடல்கள் மட்டுமே உள்ளன. சரஸ்வதி அந்தாதி பாடலும் விளக்கமும் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதுவரை சரஸ்வதி அந்தாதியை பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் பார்ப்பவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.